ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ரொம்ப நாளாவே ஸ்ட்ரிங்ஸ் டிவி முப்பா நிகழ்ச்சியில பார்த்து பழகி போன ஒரு முகத்தை திடீர்னு வித்தியாசமா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஷோ, எதுக்காக இங்க உட்காந்துருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்குள்ள சரி, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அவர்கள் யாருமே வந்துட்டு வெளிக்கொண்டாம போயிட்டாங்க, அவர்கள் யாருமே அடையாளம் காட்டிக்க முடியாம போயிட்டாங்க. அவர்கள் எல்லாரையுமே உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் எங்க மேல இருக்கிற ஒரு சின்ன நம்பிக்கையும் உங்க மேல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இதை ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் டாக் லைஃப். உடன்பிறவா சகோதரிகளுக்கும் உயிருக்குயிரான தோழிகளுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்னைக்கு வந்திருக்க செலிபிரிட்டி அப்படிங்கறத விட அந்த பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு சொல்றதுக்காக நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், ஒரு கண்டென்ட் ரைட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு நல்ல பெண்மணி, ஒரு நல்ல தோழி. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ரம்யா. எனக்கு அப்பாவா இருக்க தகுதி இல்லாத என்ன பெத்தவருக்கு வந்து நான் என்ன கேள்வி கேட்டாலும் வலிக்க போறது கிடையாது. நான் உனக்கு இதை கொடுத்தேன், நான் வந்து உன்னை இதெல்லாம் பண்ண விட்டேன், நீ அந்த ஆணியெல்லாம் புடுங்கவே வேண்டாம். 10 ரூபாய் பரோட்டா விட்டு கொடுக்கறதுனால நீங்க தியாகி எல்லாம் ஆயிட மாட்டீங்க. நீங்க ஒன்னே எங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்க தேவையில்லை, எங்க இடத்துக்கு அப்பத்திக்க எங்களுக்கு தெரியும். சோ லெட்ஸ் டாக் தி லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ரம்யா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்திருப்போம், ரைட்? சோ நிறைய பேர் வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், பட் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல? சோ அதுக்காக ஜஸ்ட் உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள். ஓகே, I'm a filmmaker. Okay. I was assistant for Parthiban sir. Wow. And இப்போ ஒரு மாடலா இருக்கேன், விட்டிலைகோ அவேர்னஸ்க்காக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். And now I'm kind of well-known model in the industry. And other than that, I run an NGO. Okay. So NGO is for children, particularly for children. Child sex abuse பத்தினா அந்த மாதிரி கேசஸ் எடுத்ததா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சவுண்ட்ஸ் குட். நிறைய விஷயங்கள் வந்து கேட்கும்போது நல்லா இருக்கு. தேங்க் யூ. சோ ஒரு பெண்ணா இந்த ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, எப்படி சந்தோஷப்படுறீங்க? எப்படி சந்தோஷப்படணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பண்ற இடத்துல இருந்து பண்றதுக்கான எல்லா விதமான சூழ்நிலையும் இருந்து பண்ணாம இருக்கிறவங்களுக்கு நடுவுல நான் பண்ணிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. சம சூப்பரா சொல்றீங்க. நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களை பத்தின ஒரு பர்சனல் திங்ஸ், உங்க சின்ன விஷயங்கள் இந்த லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும்பொழுது உங்களோட இளம் வயது காலங்கள்லாம் எப்படி இருந்தது? When I was young, school days-ல நான் அனுபவிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனுடைய பாதிப்பு எனக்கு கொடுத்த தாக்கம், அந்த பாதிப்புனால நான் பட்ட கஷ்டங்கள், அதனால அது என்ன மோல் பண்ண அந்த உருவம் தான் இன்னைக்கு ரம்யா. சோ ஸ்கூல்ல நான் படிக்கும் போது நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு நினைச்ச டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் என்னோட வந்து ஃப்ரெண்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். There was this time I remember ஸ்கூல்ல வேற குழந்தைங்களோட அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை தூக்கி உட்கார வச்சு லஞ்ச் ஊட்டுறதுக்காக சாப்பிட வைக்கிறதுக்காக வரும்போது என்னோட பேரண்ட் இல்லாத வேற பேரண்ட்ஸ் யாராவது வந்திருக்கும் போது அவங்க கிட்ட நான் கையை தூக்கிட்டு என்னையும் தூக்குங்க அப்படின்ட்டு போய் நின்றுருந்துருக்கேன். நான் இது எனக்கு லேட்டரா அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு டீச்சர் சொல்லிதான் தெரியும். கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு சென்சஸ்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு டீச்சர் சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். லவ் ஒரு அட்டென்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு தெரியாத வயசுலயே நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன், விச் நோபடி நோட்டிஸ்ட். சோ அது அப்படியே த்ரூ அவுட் என்ன, ஜஸ்ட் பிகாஸ் ஐ லுக் டிஃப்ரெண்ட் டசன்ட் மீன் தட் I can be treated any different, right? But I was treated that way, which I couldn't take.
இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது இன்னும் லைக் அந்த கஷ்டங்கள் என்ன இப்படி மூழ் பண்ணியிருக்கு, அது எப்படி ஒரு விதத்துல உண்மை எப்படி கரெக்டோ, எனக்கு நடந்தது எதுவுமே வந்து நியாயம் கிடையாது, கரெக்ட் கிடையாது. கண்டிப்பா if there's anyone to be blamed, there's no particular person I'm going to blame, it's completely the society, right? Like say for example teachers. Na 9th standard padikkum bodhu ஒரு ஸ்டேஜ்ல 3000 children படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு நல்ல காஸ்க்காக நான் எஸ்ஏ எழுதி அந்த எஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின் போது என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு யாருக்கும் தோணலை. அந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து அந்த அதுக்கான எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய என்னோட சர்டிஃபிகேட் என்னோட கிஃப்ட் கொடுக்கறத வந்து தப்புன்னு நினைச்சாங்க. லைக் தி ஃபர்ஸ்ட் திங் ஷி சைட் இஸ் லைக் ஐ எம் அன்ட்ரூலி, அதனால எனக்கு கொடுக்க கூடாதுன்னு. 3000 பிளஸ் சில்ட்ரன் இருக்கிற ஸ்கூல்ல ஸ்டேஜ்ல ஏறி நான் நிற்கும் போது சொன்னப்போ அன்னையில இருந்து நான் அந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல போய் நின்னாலும் இது அந்த பொண்ணு தானே, இது அந்த பொண்ணு தானே அப்படிங்கிற அந்த பார்வையை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல, நோ மேட்டர் வாட் ஐ டிட். நான் எங்க போய் நின்னாலும் சோ என்ன நான் தனிமைப்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும். நான் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன், அடுத்த நாள் நான் போறேன், அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு நான் மத்த பிள்ளைங்க கிட்ட கேட்கணும். நான் கேட்கும் போது எனக்கு சொல்றதுக்கு அந்த குழந்தைங்க ரெடியா இருக்கணும் இல்லையா? குழந்தைங்க வந்து பெரியவங்களை பார்த்துதான் கத்துக்குவாங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, அது ஒரு விதத்துல உண்மைதான். சோ டீச்சர்ஸ் என்ன பண்றாங்களோ அதை தானே குழந்தைங்க பண்ணுவாங்க. ஐ பர்சிஸ் எ டிஃபரன்ஸ் விச் ஐ வாஸ் டோல்ட் இஸ் அ மிஸ்டேக் or I was told that it is a disease, I should not have it அப்படிங்கிற அளவுக்கு என்னை நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வச்சது மட்டும் இல்லாம அது கரெக்டா நினைக்க வச்சது மட்டும் இல்லாம என்ன அப்படியே வளர வச்சுட்டாங்க. திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பயந்து 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 ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன அப்படியே அந்த ஒரு எமோஷ்னலி என்ன அப்படியே அந்த அப்படி அப்படி வச்சு வாழ்ந்துட்டேன். No human is perfect. Obviously. See, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லாதப்போ என்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயமும் கிடையாது. Plus, define perfection. There's nothing to be defined, right? Like, there's no particular definition for perfection, இல்லையா? Of course. எனக்கு நான் பெர்ஃபெக்ட், எனக்கு அது போதும். யாரும் அதை ஒத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது எனக்கு புரியாத வயசுல அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா they are obviously imperfect. So they don't have the right to, you know, treat anyone any different. Right. Definitely. உங்களை வந்து ஒரு 3000 பேருக்கு முன்னாடி வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் உங்களை இன்சல்ட் பண்ணி எனக்கு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்காது எனக்கு. இட்ஸ் நாட் அ டிசீஸ் ஆர் அ டிஸார்டர். ஸோ ஹெல்த்தில் இருக்க ஒரு மெலனின் பிக்மெண்ட் கம்மியாக இருக்கிறனால தான் ஜஸ்ட் த கலரேஷன்ஸ், ரைட்? இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஸோ இந்த ஒரு அறியாமை கூட இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்க அதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க அவங்க நினைச்சு சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்க நினைச்சு சிரிக்கிறதுல எப்படி சிரிக்கணும்? ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இன் மை கேஸ் எனக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து நான் ஒரு பிரச்சனையா நான் ஒரு ஒரு கஷ்டமா பார்க்கவே கிடையாது. ஐ கால் இட் மை யூனிக்னஸ். இன்ஃபேக்ட் யூனோ ஐ கால் இட் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மீ. I see it that way. அதனாலதான் என்னால இங்க அழகா வந்து உட்காந்து உங்ககிட்ட பேச முடியுது. And not this particular medium. நிறைய ஸ்டேஜஸ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ல, நிறைய காலேஜஸ்ல நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் the journey I've been through, you know, the difficulties I have faced. அதெல்லாம் நான் அனுபவிச்சிருந்தேன். I'm just another person, right? One among them. Yes, exactly. So, if I'm given something different, if I'm given something unique to celebrate, why waste it? I'm cherishing it. Wow. Nice. எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வந்தது? ஐ மீன் யூ செட் ரைட், ஸ்கூல் டேஸ்ல வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது வந்து ஐ யூஸ் டு ஃபீல் பேட், எம்பாரஸ், நான் வந்து ஒரு நாள் லீவ் போட்டு போனா கூட கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் இருந்ததுக்கு அப்புறம் வென் யூ பிகம் சோ ஸ்ட்ராங், விச் மேட் யூ சோ ஸ்ட்ராங் இன் தி ஈவன்
இப்படிலாம் ஒதுக்கப்பட்டது, இப்படிலாம் அவங்க ட்ரீட் பண்ணது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே தரவே ஒரு மொமெண்ட் ரைட். கண்டிப்பா இது என்ன, இது இந்த காரணத்தால தான் நான் மாறினேன், இந்த செகண்ட்ல தான் மாறேன் அப்படிங்கிறது. சூப்பர் எவல்யூஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இட் அப்ளைஸ் ஃபார் ஹியூமன் ஆஸ் வெல் ரைட். ஸோ என்னோட லைஃப்ல அந்த எவல்யூஷனுங்கிற விஷயம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, வென் ஐ ஹவ் ஸ்டார்டட் க்ரோயிங் அப், வென் ஐ ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங் வாட் ஐ ஆம் ஆர் ஹூ ஐ ஆம். இதையே நினைச்சுக்கிட்டா ஐதர் ஐ வேஸ்ட் மை டைம் இன் லைஃப் ஆர் ஐ ஜஸ்ட் கோ வித் இட், ஐ ஜஸ்ட் அக்செப்ட் தி வே ஐ ஆம் அண்ட் லிவ் வித் இட். ஓகே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் I have become another personality. I have become, you know, much, much stronger. என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிற எல்லாரையும் பார்த்து திருப்பி சிரிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. That's how it started. So, initially, you know, பஸ்லலாம் ட்ராவல் பண்றேன், எங்கேயாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போறேன் அப்படின்னா என் பக்கத்தில் உட்காந்துருக்க விமன் டஸ் தட், என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க லிட்டரலாக அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு மாதிரி எழுந்திரிச்சு போய் வேற இடத்துல உட்காருவாங்க, அந்த மாதிரிலாம் நடத்தியிருக்காங்க. நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் வராது. ஐ டோல்ட் சம்மன், நான் அழகா இருக்கேன் எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, எனக்கு தாராளமா என் பக்கத்துல வந்து உட்காரலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, நான் ஃபீல் பண்ணேன், நான் அதை சொன்னேன், நான் என்ன ஃபீல் பண்ணனோ நான் அதை அப்படியே சொன்னேன். இது என்னோட அழகு, நான் தான் வச்சுக்குவேன், நான் ஏன் இன்னொருத்தவங்க கொடுக்கணும், சிம்பிள் ரைட். ஸோ நான் அதை தான் அவங்க கிட்ட சொன்னேன். இப்படி அப்ரோச் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், ஆர் இப்படி என்னை பத்தி நானே பாசிட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், தட் கேவ் மீ த ஸ்ட்ரென்த், யூனோ தட் ஸ்ட்ரென்த் வாஸ் ட்ரெமெண்டஸ், லைக் ஐ குடன்ட் ஸ்டாப் மை செல்ஃப். I was like, எதாவது பண்ணியே ஆகணும், பாத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு என்தூசியாசம் வந்து இதெல்லாம் வளர்ந்துருச்சு, அப்படியே வந்துருச்சு. இட்ஸ் கிரேட் ரைட். ஸோ எந்த ஒரு விதையுமே புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு இடையில வந்துட்டு சின்ன சின்ன கல் இருக்கும், மண் இருக்கும், செடி இருக்கும், கொடி இருக்கும், எல்லாமே தடுத்துட்டு இருக்கும். அதையும் மீறி வளர்றது தான் அந்த விதையோட தன்மை. அதே மாதிரிதான் இந்த சொசைட்டில எப்படி நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்தாலுமே வளர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது, ஒரு சார் கிவ் அப் பண்ணிடுவாங்க ரைட்ஸ், எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க, எங்க போனாலும் இதே தான் பண்றாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த லெவலுக்கு வந்திருக்கும் பொழுது காலேஜ் டேஸ் ரைட், விஸ்காம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், நிறைய வரைவேன், அப்படியே ஸ்கெச் பண்ணுவேன். இப்போ நான் உங்களை பாக்குறேன்னா அப்படியே என்னாலும் உங்களை ஃபுல்லா வரைஞ்சிட முடியும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும் அப்படியே ஸ்கெச் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஸ்கெச் அந்த பென்சில்ல வரைகிறது வந்து அப்படியே கலர்ஸா பண்ண ஆரம்பிச்சேன், அப்படியே பெயிண்டிங்னு பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அது பண்ணும் போது ஐசேஜ் படம் ஒரு வாட்டி பார்த்தப்போ ஐ தாட் லைக் வை நாட் கிரியேட் கேரக்டர்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ நான் வரைஞ்ச கேரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் பேர் வைக்க ஆரம்பிச்சேன். அது அப்படியே ஒரு இமேஜை வந்து நிறைய இமேஜஸா வேற வேற இதுவா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சம்ஹவ் இட் ஸ்டார்டட் லைக் தட். ஸோ அனிமேட்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன், அது குழந்தையா இருக்கும் போது ஆசைப்பட்டேன். ஸோ மை ஃபேமிலி குடன்ட் அஃபோர்ட் தி கோர்ஸ் வென் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஐ வாஸ் டோல்ட் தட் தே கேனாட் அஃபோர்ட் தி கோர்ஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப சின்ன வயசுதாங்கிறதுனால பெருசா ஐயோ நம்ம ட்ரீம் எல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப பெருசா எல்லாம் வலிக்கல. நல்லா போயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த காலேஜஸ்ல வந்து கம்பேரிட்டிவ் ஸ்கூல் டேஸ் இந்த காலேஜ்ல வந்து உங்களை நீ செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்காகவும் சரி, அண்ட் பி போல்டா இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிட்டு போகுது, அண்ட் கேப் பண்ணிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு ட்ரை பண்ண அந்த கேப்போட போட்டோ கிடைக்கல. பட் இட்ஸ் கேட்கும்பொழுது வாட் எவர் ஐ வென் த்ரூ இன் தி ஸ்கூல் ஐ மேட் ஷூர் தட் ஷுட் நாட் ரிப்பீட், அது திரும்ப எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சப்போ ஐ வாண்டட் டு க்ரூம் மை செல்ஃப் பெட்டர், கொஞ்சம் ஸ்டைலா கொஞ்சம் நல்லா என்ன நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சப்போ யூனோ த சேம் ஓல்ட் ட்ரெஸ் பேட்டர்ன் எல்லாம் மாத்தினேன். ஸோ எனக்கு அப்போ வந்து ஹேர் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பால்டா இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம், அதனாலதான் வந்து என்ன
ஸ்கூல்ல அன்ரூலியா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. அப்போ வந்து ஐவ் ஸ்டார்டட் வேரிங் கேப்ஸ். ஸோ ஃபுல்லா ஷேவ் லைக் கம்ப்ளீட் ஷேவ் பண்ணிட்டு ஐவ் ஸ்டார்டட் வேரிங் கேப்ஸ். கேப் எல்லாம் போடுவேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கேப் போடுவேன். ஏன்னா லைக் அது எனக்கு அது அதை வச்சு பேரெல்லாம் கூட வந்துருச்சு. அந்த கேப் போட்ட பொண்ணு இருக்கிற கிளாஸ் அந்த கேப்பி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது நல்லா இருந்துச்சு. காலேஜ் போகும்போது நான் வித்தியாசமா நடக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி பண்ணேன். தட்ஸ் வென் பீப்புள் ஸ்டார்டட் ஸ்மைலிங். எனக்கு அது புதுசு, வா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அது ஜாலியா இருந்துச்சு. ஸோ யா ஃபார் அ கிரியேட்டிவ் பர்சன் அப்ரிசியேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஒரு போதை மாதிரி. ரைட், இந்த இந்த இன்சிடென்ட் சொல்லும்போது உங்க கண்ணுல இந்த சிரிப்பு தெரிஞ்சு. தேங்க் யூ. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கடந்து வந்த பாதைகள், கற்களும் முற்களும் மேடுகளும் பள்ளங்களும் ஏறி மிதித்து ஏறி போனாங்க, அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து when somebody is appreciating us, that's good, right? அந்த ஸ்மைல் அந்த அது வந்து எனக்கு ஜாக்பாட் மாதிரி. எல்லாம் என்ன நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ யாருமே வந்து என்ன கண்டேஜியஸ் இல்லை வந்து ஸ்கூல்ல என்ன நடத்தின மாதிரி பிரச்சனையா பார்த்து அப்படின்லாம் நடத்தல. பீப்புள் வேர் வெரி யூனோ லைக் தே ஸ்டார்டட் கெட்டிங் அலாங் வித் மீ. அண்ட் அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஐ ஹவ் மேட் சம் டீசன்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் இன்னும் இன்னும் கூட ஆக்சுவலா எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஏன்னோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கெல்லாம் கூட கிடச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் அதுக்கப்புறம் நான் நிறைய ஏனோ கஷ்டங்கள் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. ஐவ் ஸ்டார்டட் டு ஏனோ ஐவ் லேர்ன் டு ஃபேஸ் தெம். ஐவ் ஸ்டார்டட் டு ஏனோ லைக் ஃபைட் இட் பேக். மாதுரி தேவி என்னோட லைக் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ரொம்ப சிலவங்கள்ல அவங்களும் ஒருத்தர். She is the first, person who suggested that I take modeling as a career. She's a photographer, amazing photographer. So that's the person. என்னை நிறுத்தி வச்சு வித விதமா அழகழகா கலர் கலரா போட்டோ எடுத்துப்பா நம்ம எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு என்னை நினைக்க வச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு. ஏன்னா அவங்க கேமரால இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சனா ஸோ ஓகே வை நாட் அவங்க சொல்றாங்க அதை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தட் ஃபெல்ட் குட் அகேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஏன்னோ அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மாடலா போஸ்ட் பண்ணேன், அதுல இருந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வென் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூனோ லுக்கிங் அட் மை பிக்சர்ஸ் பர்சனலா என்கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணி பேசுவாங்க சோஷியல் மீடியாலலாம். யூனோ லைக் ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம், ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஹூ ஹேட் திஸ் ப்ராப்ளம், ஐ ஹாவ் அ ஃபேமிலி மெம்பர் ஹூ இஸ் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம். ஸோ எல்லாருமே அந்த ப்ராப்ளம்னு சொல்லும் போது இட் ஃபெல்ட் பேட், ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. சோ இத ப்ராப்ளமா தான் எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கற விஷயம் எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ ப்ராப்ளம்ங்கறப்போ அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? சொசைட்டி நினைச்சு ப்ராப்ளமா இப்படி பண்றாங்க அவங்க நினைச்சு வருத்தப்பட்டீங்களா இல்ல யூ ஃபெல்ட் யுவர்செல்ஃப்? நோ, ஐ வுட் நெவர் ஃபீல் பேட் அபௌட் ஹேவிங் திஸ். சீரியஸ்லி நோ, இட்ஸ் அபௌட் தி சொசைட்டி அப்ரோச்சிங் people who are different, you know. Say ninga X-Men padam la pathinga and the mutants ella irukanga illaya, they look very different. It's not that doesn't make them, you know, like bad. I consider myself like that, you know. I consider myself like a supernatural, like a beautiful creature. In fact Madhuri sonna illaya avanga vandha ena butterfly nu dhaan koopiduvaanga. She calls me leopard print. Yeah, so you know, I have a person to celebrate me. என்ன பட்டர்ஃப்ளை கூப்பிடுறாங்க, என்ன லெப்பர் பிரிண்ட் கூப்பிடுறாங்க, என்ன அழகா இருக்க இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி அப்படி
அப்படி ஃபீல் ஆகும்ல. ஸோ இந்த ஃபீலிங் எல்லாருக்குமே கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஸோ சும்மாவே மாடலிங் பண்ண வேண்டாம், எனக்காக மட்டும் பண்ண வேண்டாம், எல்லாருக்காகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மாடலிங் வெரி சீரியஸ் அண்ட் தட்ஸ் ஆஃப் யூனோ தட்ஸ் ஆஃப் ஸ்டார்டட். ஸோ நிறையா வேற வேற கேமராமேனுக்கு வேற வேற ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டட் லைக் பிராண்ட்ஸ்க்கு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் மாடல் பண்ண ஆரம்பிச்சேன். நவ் ஐ கெட் messages, not like the previous messages. இப்ப என்ன சொல்றாங்க, நான் உங்களை பார்த்து இது பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதை நான் பிரச்சனையா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லி. So that's the change I wanted. You know, that's the change I wanted to bring, I wanted to see. There was this time or a book kadaik poirna, or book vaangradhukku kadaik poirndappo andha kadaila irundhavanga idha naan idhukku munadi interviews la ellam kuda solli iruken, avanga vandu avanga veetla irukra oru kulandha college padikkira paiyan vandu indha maadhiri vitiligo irukkengradanal he started, I mean like he did not stop college. Like, he didn't want to go out at all. And the room ஓட்டு வெளியவே வராம அந்த மாதிரி திடீர்னு அந்த மாதிரி வரலாம், அவருக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருந்திருக்காரு. ஸோ படிக்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என் கிட்ட அந்த உமன் வந்து பேசும்போது அவங்க கண்ணு கலங்கிருச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ வாட் ஐ டோல்ட் தி பர்சன் இஸ் லைக் டு டேக் அ பிக்சர் ஆஃப் மீ, அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் காட்டுங்க, நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, என்னால் இவ்வளோ தூரம் முடியும் அப்படின்னா அவங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்பயும் அவர் கன்வின்ஸ் ஆகலன்னா என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தேன். அவர் கால் பண்ணாரு, கொஞ்சம் பேசினேன், எப்படியோ அப்படியே மண்டே கழுவி காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் மாசம் லைக் சில மாசம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு எனக்கு கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசினப்போ செமஸ்டர் எழுத போறேன்க்கா, எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. That was my achievement. நான் வந்து உங்க உங்கள ஒரு சில விஷயங்கள் பத்தி நான் இன்ஸ்பயர் ஆனேன். சோ அதனால தான் வந்து எங்க சேனல்ல சொல்லி ஓகே ஃபைன் we'll do the show with her instead of going with an actress. நீங்க என்ன படம் பண்ணீங்க, எப்படி இந்த படத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா something will do. Right? Obviously it should change someone like that's why that content name is also even the show oda name kuda paatham appadina like stuff like right and the modeling varumbodhe ungala just manathanmai epdi irundhathu namma abding even you were so bold at the time but even ஆரம்பிச்சப்போ ஒரு ஃப்ரெண்டோட ஆரம்பிச்சிட்டேங்கிறதுனால போஸ்ட் கொடுத்து கொடுத்து பழகிட்டேங்கிறதுனால எனக்கு அது ஒரு ஒரு கரியரா ஆரம்பிச்சப்போ பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஐ டிட் ஃபீல் த டிஃபரன்ஸ் வென் பீப்புள் வாண்டட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஐ ஃபெல்ட் த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் சம்திங் டிஃபரெண்ட் ஆன் மீ அண்ட் ஐ வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் இட் லைக் இன்னோ இன் அ பாசிட்டிவ் வே. என்னை வச்சு பணம் பண்றவங்க பண்ணதான் செய்வாங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க என்னோட கன்சர்ன் கிடையாது, என்னை பார்த்து ஆர் என்னோட இன்டர்வியூஸ் இல்லை என்னோட நான் மாடல் பண்ண பிராண்ட்ஸ் ஏன்னோ லைக் என்னோட பிக்சர்ஸ் அதெல்லாம் பார்த்து அந்த அது பார்த்துட்டு ஓகே நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுவாங்கல்ல அவங்க தான் எனக்கு வேணும். அவங்களுக்காக இன்னும் 10 பேர் என்னை வச்சு லாபம் அடைஞ்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த அந்த கொஞ்சம் பேருக்காக நான் எவ்வளோ வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தட்ஸ் த ட்ரைவ். That's where it started. It's not about earning $1 million. It's all about earning million hearts. Yes, exactly. So, modeling-ல இருந்த அனுபவங்கள் எல்லாமே சொன்னீங்க. கேக்க நல்லா இருந்தது. So, அது போல மீடியால மீடியா அப்படிங்கறத விட திரைத்துறையில உங்களுக்கான அனுபவங்கள் எப்படி? Okay. திரைத்துறை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் விஸ்காம் படிச்சப்ப இன்டர்ன்ஷிப்னு ஆப்வியஸா ஒன்னு கொடுப்பாங்க தெரியுமா எல்லாருக்குமே. இப்போ எனக்கும் கிடைச்சது. ஒரு சில பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து சான்ஸ் கிடைச்சது ஒர்க் பண்றதுக்கு. என்னோட ரெசியூம படிப்பாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க, ஃபோன்ல பேசுவாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க. நேர்ல போனதுக்கு அப்புறம் வந்து ஏன்னா உங்களோட கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களா எடுத்துக்கிறோம், நீங்க வேணா நம்ம அடுத்த படத்துல வேலை செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்லி திரும்பி அனுப்பிடுவாங்க. சோ இத ஃபோன்லயே சொல்லி இருந்தா எனக்கு பஸ் காசு மிச்சமா இருக்கும். ரெசியூம் எல்லாம் படிக்க தெரியாதா உங்களுக்கு? ரெசியூம்ல நான் இல்ல இல்ல ஓகே ரெசியூம்ல வந்து என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லையா. சோ இருந்திருந்தா அவங்க எனக்கு பஸ்கா சமிச்ச மணி இருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ
எக்ஸாக்ட்லி இட் டிட் அஃபெக்ட் மீ அ லாட் ஈவன் இன் மை கரியர் ஐ வாஸ் டினைட் அ லாட் ஆஃப் ஜாப்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரீசன் கஷ்டமாக தான் இருந்துச்சு யூனோ லைக் பட் எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு பிடிக்கல ஏன்னோ நான் ஃபெயிலியர்னு நானே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னால எப்படி பண்ண முடியும் ஐ அம் நாட் ஒன் ஸோ ஐம் நாட் கன் அக்செப்ட் தட் விடாம ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் கடைசியா பார்த்திபன் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது அவர்கிட்ட ஒரு 3 படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதினேன் ஸோ அந்த நேரத்துலதான் வந்து ஓகே நம்ம ஸ்கிரிப்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அங்கிருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டு நான் என்னோட ஸ்கிரிப்ட எழுத ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் உங்களுக்கான ஓன் ஸ்கிரிப்ட் எழுதுற டைம் உங்களுக்கு கரெக்ட்டா எஸ் யூ ஹேட் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எஸ் ஹூம் யூ வர்க் நான் கொஞ்சம் நிறைய எனக்கு ஸ்கிரிப்ட்க்கு தேவையான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ரிசர்ச் முடிச்சு யூனோ லைக் ஸ்கிரிப்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர் லைக் ப்ரொடியூசர் கிடைச்ச உடனே கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல படத்தை கொடுப்பேன்னு நம்புறேன் கண்டிப்பா நாங்களும் வெயிட் பண்றோம் தேங்க் யூ சோ லைக் இப்போ நீங்க சொன்னபடி மீடியாஸ் அண்ட் யூ ஹேட் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் ஓவர் தேர் ரைட் சோ அது போல உங்களோட என்ஜிஓ இருக்கு இல்லையா சோ அந்த என்ஜிஓ வெளியில வர ஆரம்பிச்சேன் எனக்கு அது பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு சோ நான் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுத்திருக்கேன் ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு எல்லாம் வந்து பாடம் கத்து கொடுத்திருக்கேன் சீர்திருத்த பள்ளியில இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தப்போ ஏன்னா லைக் ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்னர் பீஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அது கிடைச்சது நல்லா இருந்துச்சு எனக்கு குழந்தையில நான் என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காம போச்சோ பேரண்டல் அஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டினுடைய பாண்ட் இருக்கட்டும் ஏனோ லைக் ஒரு சொசைட்டி எனக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனாக லைக் அந்த ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும் இது எதெல்லாம் நான் எனக்கு கிடைக்காம இருந்துச்சோ அதையெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண விஷயங்களை நான் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கிடைக்கலையேங்கிற வருத்தம் போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னோ அது அப்படியே மாறிடுச்சு சந்தோஷமா மாறிடுச்சு ஸோ கிவிங் இஸ் லவ் அது புரிஞ்சிச்சு அது இன்னொரு ஒரு விதமான போதை கண்டிப்பா அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பாக்குறதுங்கிறது வந்து பயங்கரமான போதை யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நானே தான் எல்லாம் என்னோட ஓன் எஃபர்ட்னு எடுத்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் சோ இப்போ வந்து ஓகே ஆபீஷியலா கொஞ்சம் நிறைய ஹெல்ப் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இன்னும் தீவிரமா இறங்கி செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன் சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங் थैंक यू சோ இட்ஸ் நாட் எ சிம்பிள் டாஸ்க் நீங்க சொன்னபடி வந்து ஆர்ஃபனேஜஸ் நிறைய இருக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் நிறைய இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பர்టిక్యులர் திங் சைல்ட் செக்ஸ் அபியூஸ் அப்படிங்கறது பேசிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அப்படி இருந்தாலுமே அதை ஒரு விஷயமா வச்சு அதுக்காக அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்டடிஸ் கொடுக்கறது அவங்களை அதை பத்தி மோல் பண்றது அப்படிங்கிற யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் தேங்க் யூ ஸோ இது வரைக்கும் வந்து உங்களை பத்தின விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணது எல்லாமே சொன்னீங்க கேட்கும்போது ஒரு சில இடத்துல வந்து கனத்த இதயத்தோட தான் இருந்தாலும் அண்ட் ஆப்வியஸ்லி இங்க இருந்தவங்களும் சரி ரைட் இப்போ ஜஸ்ட் பீச்சில் ஓகே ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும் நான் சொல்ற யார்கிட்ட கேட்கணும் உங்களோட கேள்வி என்ன மாதிரி உனக்கு ஒரு குழந்தை நீ தண்டனை வாங்கிட்ட அவங்க கேள்வி இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இப்போ ஒரு சொசைட்டில அதே சொசைட்டில அவங்க சொன்ன அதே சொசைட்டில தண்ணி வாங்கி குடிச்சு ஐயோ நமக்கு வந்துடும் அப்படிங்கிற சொசைட்டில உனக்கு எல்லாம் பிரைஸ் கொடுக்கணுமா அப்படின்னு மேடையில நிப்பாட்டி வச்சு அசிங்கப்பட்ட அதே சொசைட்டில இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு அவங்க நேர்ல பார்த்து கேக்குறீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறீங்க ஹிந்தியில ஒரு அழகான லைக் தேர்ஸ் எ சே எத்தா ராஜா அத்தா பிரஜான்னு சொல்லுவாங்க அரசன் என் வழி சத்தியமான கேள்வி தெரியாது வரேன் தமிழ்ல சொல்றேங்க அரசன் எவ்வழி அவ்வழி குடின்னு சொல்லுவாங்க
3000 குழந்தைங்க படிச்ச ஸ்கூல்ல அரசு அந்த லெவலுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஒரு மதிக்கக்கூடிய ஹெட்மிஸ்ட்ரஸ் பொசிஷன்ல இருந்தாங்க. அவங்க எப்படியும் அவங்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்க போறாங்க. சிம்பிள். ஷீஸ் ஃபெயில்ட். ஸோ அதுதான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்பீங்க? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் யுவர் ஃபெயிலியர்? வாவ், நைஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணது ஒரு சில ஃப்ளட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா, அவங்கள வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஈவன் இதே மாதிரி மெலனின் பிக்மெண்ட் கம்மியா இருக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மலா இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து எல்லாருமே ஜாப் போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஃபேஸ் பண்றோங்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம், இல்லை அரசு என்ன ஒரு என்ன விதமான பதில்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? சஜஷன்ஸ் புரியுது. என்ன மாதிரி இருக்கிற இல்லை என்ன மாதிரி இல்லாம வேற ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஜென்ரலாவே பொண்ணுங்களுக்கு இந்த யூனோ ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து நம்மள டிஃப்ரெண்டாக அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு இருக்கும் தெரியுமா, வி ஷுட் நாட் கெட் கேரிட் அவே வித் இட். Women should not, girls should not get carried away with their romantic attractions. Like, you know, and the infatuation and the puppy love, baby love, and la solvanga theriyuma. We should not get carried away with it. That's where every problem starts. That's where we are being judged. You cannot help what you feel that is there, obviously. So, you know, like, you cannot stop yourself from feeling romantic about a person, like feeling attracted to a person, but you do know where to stop. Right? So know your limits, like know where you should stop and enjoy as much as possible. At the same time, know where you where you're supposed to stop. Adu podum. Okay. அவ்வளவு அட்வைஸ் எல்லாம் வேணாம். சோ ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அத பத்தி நீ ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? Why not? Of course. ரிலேஷன்ஷிப் ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணேன். ஹி வாஸ் முஸ்லிம், ஐ அம் கிறிஸ்டியன். யூ நோ ரைட், ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு கால்குலேட். எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா ஸ்பெசிஃபிக்லி வேண்டாம், யூனோ லைக் வேண்டான்னு சொன்னாங்க. அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் ரிலீஜியன், ரெண்டாவது ரீசன் வந்து என்னோட டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு தெரியல பாவம், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் எல்லாம் பண்ணா பிறக்கிற குழந்தை பிரில்லியண்டா பிறக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. எக்ஸாக்ட்லி லாஸ் அவங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும். ஸோ தேர் வாஸ் திஸ் டைம் நான் அவங்க கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுச்சு. நானும் அவனும் போய் அங்க நின்று அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தி ஒன் திங் ஷி செட், அந்த பொண்ணு தான் வேணும்னா நான் உன்ன ஸ்டாப் பண்ண மாட்டேன், தாராளமா போயிடு, பிரச்சனை கிடையாது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு, நாங்க செத்தா கூட எங்க மூஞ்ச பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல எமோஷனலா த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா ஹிம் கிரை. நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு ஆசைப்பட்டு லவ் பண்ண பையன் கண் முன்னாடி அழுகுறான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. Okay. So, I made the, you know, like, I made the choice. Like, I made it easy for him. I told him, அம்மா பேச்சு கேட்குற யாரும் கெட்டு போக மாட்டாங்க, நீ உங்கள் அம்மா கூடவே இரு, என்ன நான் பார்த்துக்க எனக்கு தெரியும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். எங்கேருந்து எனக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் பாட்டு கிளம்பி பஸ் பிடிச்சி வந்துட்டேன், வர வழியெல்லாம் அழுதுட்டு வந்து அது வேற விஷயம். எக்ஸாக்ட்லி, வலி வேற டிபார்ட்மெண்ட். The one thing that was in my mind, அவங்க அம்மா கொடுக்குற அதே கஷ்டத்தை அவனுக்கு நான் கொடுத்தேன், எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? அண்ட் இது வித்தியாசத்தை பத்தி மட்டும் கிடையாது, ஐ குடன்ட் சீ த ஒன் ஐ லவ் யூனோ கிரை. ஸோ நீங்க சொன்னபடி பார்த்தோம்னா லைக் அவரை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி, பட் அட் த சேம் டைம் அவங்கள பார்த்து அவங்க அவங்க அந்த பர்சனோட அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? அவங்க பிள்ளைய மறந்து நான் வெளியில வந்து என் வாழ்க்கையை நார்மலா வாழ ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் எடுத்துச்சு. அந்த 4 வருஷத்துல நான் இழந்தது வந்து
சின்ன விஷயம் கிடையாது. ஆல்மோஸ்ட் என்னோட கரியர், என்னோட ஃபேமிலி, என்னோட நிறைய விஷயங்கள் என்னால எதுவுமே என்னால வாழவே முடியல. ஐ மீன் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியல. இட் வாஸ் த பிரேக்கப் வாஸ் சோ லைக் இட் வாஸ் டேக்கிங் எ டோல் ஆன் மீ. இட் வாஸ் டூ டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் என்னால யாரையும் பார்க்க முடியல, என்னால வேற ரிலேஷன்ஷிப்னு யோசிக்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்களுக்கு அவங்க பிள்ளைய காப்பாத்திக்க தான் தெரிஞ்சது, அந்த பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னு யோசிக்க தெரியல. சோ ஷி மேட் அ பாயிண்ட் கிளியர், அவங்க பிள்ளையோட சந்தோஷத்தை விட அவங்களோட ரிலீஜனோ இல்லை அவங்களோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Good mom, she is. Well done. Still, நிறைய பேர் அதே மாதிரி இருக்காங்க, அதை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்காங்க. So, like, so, இப்போ வந்து இன்னைக்கு நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தருணத்துல விமென்ஸ் டேக்கு இந்த விமென்ஸ் டே அதுமா மென்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு எப்படியோ உங்க வீட்டுல அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ இல்ல வைஃபோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்க அழுக்கு துணியை துவைக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். Women are to be celebrated every day, not just on Women's Day. And women are supposed to be treated like women, like human, just like you are. And you don't have to, you know, like, நான் உனக்கு இதை கொடுத்தேன், நான் வந்து உன்னை இதெல்லாம் பண்ண விட்டேன், நீ அந்த ஆணியெல்லாம் பிடுங்கவே வேண்டாம். எங்கள் ஃப்ரீடம் எங்களோடது, எங்கள் ரெஸ்பெக்ட் எங்களோடது, எங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எங்களோடது, அதை நீங்கள் ஒன்று எங்களுக்கு கொடுக்கலாம் தேவை கிடையாது. There's nothing any men can give to any woman. We already have it. So, இந்த விஷயம் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல வருது. இப்போ என்னதான் வந்து இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு வந்துட்டு நாங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கோம், அதுக்கான இடஒதுக்கீடு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னாலுமே நீ ஒரு பொண்ணு தானே, நீ எப்படி இந்த ஜாபுக்கு வரலாம், நீ எப்படி இது போகணும்னு யோசிக்கலாம், ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல நீ பைக் ஓட்டுற, கார் ஓட்டுற, அதுவும் கியர் பைக் ஒரு பொண்ணு எப்படி ஓட்டலாம், இந்த மாதிரியான டாக்ஸ் நிறைய இருக்கு. ஈவன் ஸ்டில் ஐ குட் சீ. சோ இந்த மாதிரியான விதத்துல நீ அதை எப்படி பாக்குறீங்க? ஓகே, ஆண் பெண்ணுங்கிறது எந்த விதத்துல பிரிச்சு பாக்குறீங்க? I'm asking you this question. Okay. ஆணையும் பெண்ணையும் எந்த விதத்துல வித்தியாசம்னு நீங்க பாக்குறீங்க? சரி, எனக்கு அத பாலினத்துல சொல்லலாம். ஓகே, அதர் தென் தட், அதர் தென் தட் நதிங் மச், பிகாஸ் எவரிபடி இஸ் ஹேவிங் an equal potential. அப்ப ஏன் வித்தியாசமா பாக்குறீங்க? என்ன கேக்குறீங்களா? சொசைட்டி கேக்குறீங்களா? இல்ல சொல்லுங்க, அப்ப ஏன் வித்தியாசமா பாக்குறீங்க? வித்தியாசமா பாக்குறீங்கங்கறத விட பாக்குறாங்க. நான் அப்படி பாக்குறது இல்ல. தி ரீசன் எதுக்காக சொல்றேன்னா, salute to you, if நீங்க அப்படி பாக்குறதில்லன்னு சொன்னதுக்காகவே பாக்குறவங்களுக்கு நான் இந்த கேள்வி கேக்குறேன்னே வச்சுக்கலாமே. நான் ஒரு பரோட்டா கடையில போய் நிக்கிறேன்னு வைங்களேன், பரோட்டா வாங்குறதுக்கு ஆம்பளை குடுக்கற அதே 20 ரூபாய் கொடுத்து ரெண்டு பரோட்டாவை தான் நானும் வாங்க போறேன். பரோட்டா 10 ரூபாய்னா 10 ரூபாய் தான், பொண்ணுக்கா இருந்தாலும் சரி பையனுக்கா இருந்தாலும் சரி, கடைக்காரங்க தெளிவா தானே விக்கிறாங்க. பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து அமிச்சிருங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நீங்க ஒண்ணும் தியாகி எல்லாம் கிடையாது. உங்க வேலையை பொண்ணுக்கு விட்டு கொடுத்து நீங்க வீட்டுல உட்காருங்களேன் செய்வீங்களா? 10 ரூபாய் பரோட்டா விட்டு கொடுக்கறதுனால நீங்க தியாகி எல்லாம் ஆயிட மாட்டீங்க. நீங்க ஒண்ணு எங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்க தேவையில்ல, எங்க இடத்த காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். ஓகே, சோ இது வரைக்கும் இந்த சொசைட்டில இருந்த ஆண்கள் பத்தியும் ஆண்களோட கருத்துக்கள் பத்தியும் அந்த எண்ணங்களை பத்தியும் நீங்க சொன்னீங்க. ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது, ஒரு ஆணா இருந்தனா இல்ல அதெல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, ஃபெமினிசம் அப்படி சொல்றாங்க தெரியுமா, நானும் நிறைய இடத்த தேடி பார்த்தா அதுக்கான பதில் எனக்கு கிடைக்காது, சத்தியமா தெரியல அப்படின்னா என்ன தயவு செஞ்சு சொல்லுங்க. சோ ஆண்கள் பெண்களை செலிப்ரேட் பண்றதுதான் ஃபெமினிசம். நீங்க எங்களுக்கு எங்களோட ரைட்ஸையே நீங்க கொடுத்த மாதிரி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. எங்களை எங்களை மாதிரி வாழ விடணும்,
அதுக்குண்டான தெளிவும் அதுக்குண்டான அந்த ஒரு அந்த ஒரு பரந்த மனப்பான்மையும் ஆண்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஆஃப் ஃபெமினிசம், அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஃபெமினிசம். ஒரு உமனுக்கு உண்டான எல்லாத்தையும் சீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல ஆரம்பிச்சு உமன் வந்து அப்படியே அவங்களையே அதை நம்ப வச்சு யூ ஆர் குட் ஃபார் நத்திங், யூ ஆர் you are useful only when it comes to reproduction and sex அப்படின்ட்டு கொண்டு வந்ததனுடைய சீரியஸ்னஸ் தான் ஃபெமினிசம் பத்தி நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு ஆண்களை பெண்கள் மட்டமாவோ இல்ல பெண்களை ஆண்கள் மட்டமாவோ நடத்த வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ பேசிக்லி அல்டிமேட்லி ஒரு அம்மாவோட இனிஷியலை ஏன் குழந்தைக்கு கொடுக்க கூடாது? இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே வந்து காமன் அப்படின்னு இருக்கிற இடத்துலயும் நம்ம யாருமே எதுக்குமே யாரையுமே காமனா பாக்குறது கிடையாது. பஸ்ல வந்து ஆண்கள் பெண்கள் தனியா தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? When there is no need of, fearing men, we women will not want to stay back at home. So, men wanted us to fear them, they kept us back home. Okay. When we started fighting for our rights to come out of our houses, come out of the prison, it's not easy. It's not at all easy. We had to go through a lot to come here. We had to go through a lot to achieve whatever we have achieved so far. For you men, it wasn't that difficult. நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதுக்கான கஷ்டத்தோட சேர்த்து கிடைச்சிடும். நாங்க ஆசைப்படுறதுக்கே கஷ்டம் தான் படணும். கண்டிப்பா இதை நாங்க எங்களுக்கு பண்ணிக்கல. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல ஏதோ ஒரு ஆண் தான் பண்ணான். அந்த ஆண் பண்ண தப்புக்கு தான் இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களோட வாயிலையும் நீங்க நிக்கிறீங்க. ஜெண்டர் பாலிடிக்ஸ். நைஸ். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது இதுக்கு மேல யாராச்சும் புரிய வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல, பட் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னன்னு. உமனுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், டோன்ட் லெட் அதர் உமன் அண்ட் மென் இன் யோர் லைஃப் டு டேக் அட்வான்டேஜ் ஓவர் யூ. Considering love, considering family, considering the emotional bond you share with anyone, don't let them take over your life. Don't let them live your life for you. I mean, like for them. You don't live your life for anybody else but you. எங்க வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போக விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இருந்தா நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு முடி வெட்டணும்னு ஆசையா இருந்தா நீங்க முடி வெட்டுங்க, உங்களுக்கு ஷார்ட் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருந்தா நீங்க ஷார்ட் ட்ரெஸ் போடுங்க. இவங்க ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் இல்ல இவங்க சொல்லிதான் நீங்க அதை செய்யணும்னு அவசியமே இல்லை. உங்க லைஃப் உங்களுக்காக நீங்க வாழுங்க. தேர் இஸ் நத்திங் தட் யூ ஆர் கோயிங் டு டேக் டு யுவர் கிரேவ் பட் யுவர் ஹாப்பினஸ் பட் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் த லைஃப். ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் ஹேவிங் திஸ் லைஃப், டோன்ட் ரிக்ரெட், பி ஹாப்பி. That's what I would like to say. Thank you so much for having me in your show. இதுவரைக்கும் என்கிட்ட வந்து எவ்வளவு ஜாலியா லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம லைக் வெங்கட் பிரபு க்ரூல படம் பண்ற மாதிரி அழகா எடுத்துட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச். கிரெடிட் கோஸ் டு யூ பீயிங் தி ஹோஸ்ட். லைக் thank you so much and you do a great job with your channel. யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் பண்ணலாம், பட் வர்த்தியா எங்க டைமை செலவு பண்ணி நான் யூடியூப் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு பிரயோஜனமா பிரயோஜனம் இருக்கணுங்கிறது எனக்கு பிடிச்சி அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படி ஒரு விஷயத்த திருக்குறள் எடுத்து கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நீங்க சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர்ல இருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் எழுதுறது மட்டும் திருக்குறள் கிடையாது. இட் அப்ளைஸ் லைக்
we have to apply that in life. So நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, all the very best. So இவ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தைங்களை ஒதுக்கி உங்களை பத்தின விஷயங்களும் சரி, பொதுவான மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னதை விட எனக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன்ஸ். ஓகே, நான் லைஃப்ல வந்துட்டு நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். அதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் இன்னைக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இதர் என்ஜிஓஸ் அண்ட் உங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல கதையோட வருது. ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு என்னை சொல்லுங்க, வந்துடுறாங்களோ இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்பொழுது வந்து எதுலேயுமே உங்களோட தன்னிலை மாறாமல் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட வளர்ச்சிகள் மேன்மேலும் வளரணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரீம்ஸ் டிவி சார்பாக வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஏதோ எங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு, இது அன்பளிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட பங்களிப்புக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி. Thank you so okay. much. Thank so, you. Enjoy it and all the very Thank best. You. எல்லா ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லா நாளும் உமன்ஸ் டேவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னும் லைக் எல்லா நாளும் எல்லாரும் உமனை செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். தட்ஸ் ஆல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரிங்ஸ் டிவி. முடிந்தது.